வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். சண்டே என்னைக்கு இன்னைக்கு சண்டே எங்கே வந்திருக்கிறோம்? கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். ஓகே, ஏன் கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம்? ரைட், இன்னைக்கு ஒரு வீடியோ நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க. டைரி படம் நம்ம வந்து அந்த பஸ்ஸை ரெடி பண்ணினது, அந்த டைரி படத்தினுடைய ஒரு சாங் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறாங்க. ப்ரூக் ஃபீல்ஸ் அண்ட் கேஜி தேட்டர் ரெண்டு பக்கம் இன்றைக்கி வந்து போக போகிறோங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். கோயம்புத்தூர் வந்து ப்ரூக் ஃபீல்ஸ் பக்கத்தில் தான் நிற்கிறேன். பஸ் இங்கே நிற்கிது பார்த்தீங்களா? எஸ், நம்ம டைரி பஸ் இங்கே நிற்கிது. கோயம்புத்தூர் ப்ரூக் ஃபீல்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பங்கில் இங்கே தான் நின்றுட்டுருக்குறோம். இப்போ வந்து அந்த சாங்கு வந்து அந்த லான்ச் பண்ணுற அந்த விஷயம், யார் யார் வர்றாங்க, எத்தனை விஐபி வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். நாளும் சாப்பிடாமல் வந்துட்டுங்க. அதே பசி, மணி 11 மேலே ஆயிடுச்சுங்களா? 11:30 வந்துடுறேன்ருக்காங்க. இன்னொரு ஹாஃப் அன் அவர் வந்துடுவாங்க. வந்தோடனே என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல் முறையாக ஒரு இவ்வளோ கூட்டம் இங்கே பாருங்கள். சண்டை மேளமெல்லாம் வந்துருக்குது. சண்டை கேரள சண்டை மேளமெல்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் போட்டு நீ அடித்து நொறுக்குவாங்க. சரி, அப்படியே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவனுக்கு அப்படியே காமிக்கிறேன். கிருத்திக்காரில் இருக்கிற இன்னும் வரல. அதுக்குள்ள நான் இறங்கி பிளாக் எடுக்கலாம்னு எடுத்துகிட்டு இருக்கிறேன்ங்க. சரிங்க, என்ன கூட்டம் பாத்தீங்களா? அடேங்க அப்பா, அவர் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு முத்தி எரிஞ்சு தள்ளிட்டாங்க. ஐயோ, இன்ன வரைக்கும் முடியலைங்க. இப்போ தான் முடிச்சுட்டுங்க, இதுக்கு போயிட்டுருக்குறங்க கேஜி. அடுத்தது இனி அங்கே எவ்வளோ கூட்டம் தெரியல. வே தொழுகுது ஒரே என்ன டிராஃபிக்ங்க, சரியான டிராஃபிக். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு. இப்போ தான் போயிட்டுருக்குறேங்க. அப்படியே யூ டர்ன் இப்படி போய் யூ டர்ன் பண்ணலாம். ரவுண்டானா, ரவுண்ட் அடிச்சுக்கலாம். அதான் யூ டர்ன் பண்ண போகிறேங்க. பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கேஜி தேட்டர் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது என்ன இதுன்னு கண்டினியூ பண்ணுறதுங்க. அதுக்கப்புறம் தான் ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன். இங்கே வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணல. இங்கே வந்து ட்ரெய்லர் மட்டும் போட்டு காமிச்சிட்டு ஒரு ஸ்க்ரீனில்
எல்லாத்து வீடியும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம். மழை வேறு மாதிரி இருக்குது, பார்க்கலாம். கிளைமேட் ஜம்முன்னு இருக்குது. சரி, உங்களுக்கு கேஜி தேட்டர் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. சரியான கூட்டம். அப்புறமேல கண்டிப்பாக பண்ணுறேன். வர்றாரு கேஜி தேட்டர் முடிஞ்சதுங்க. கேஜி தேட்டர் முடிச்சுட்டு இங்கெல்லாம் ஒரு க்ரௌடு. இங்கேயும் ட்ரெய்லர் போட்டு காமிச்சிட்டு ட்ரெய்லர் முடிஞ்ச உடனே இவர் உள்ளே போகிறாரு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஏ அருள்நிதி, அருள்நிதி அப்படின்னு பயங்கர ஷாக்கு. நான் முன்னாடி போயிட்டுருக்கிறார் வருங்க. என்ன வண்டி? வெல்ஃபயர். ஒரு வெல்ஃபயர் தான் வச்சுருக்கார். நான் அப்படியே சொன்னேன்லங்க, வெல்ஃபயரு நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் இந்த வீடியோ முடியும் போது ஒரு முக்கியமான இதை சொல்கிறேன். என்னென்னு எனக்கே காலையிலேருந்து ஒரே சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்குதுங்க. ஏகப்பட்ட சர்ப்ரைஸ். இப்போ வந்து ப்ரோஜோன் மால் சரவணம்பட்டி, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதாவது அவர் வண்டி எங்கும்போது பார்த்தீங்களா, வெல்ஃபேர். அவர் அதில் போயிட்டுருக்கிறார். நாங்கள் இப்போ தான் யூடர்ன் பண்ணுறோம். சரி, நான் உங்களுக்கு சரவணம்பட்டி போய் ப்ரோஜன்மான் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேனுங்க. இப்போ வந்து 2D ரெஸ்டாரண்ட் அவனாசிக்கு வந்துட்டுங்க சாப்பிட்றதுக்கு. ப்ரோஜன்மால் கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அடாடா, இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தவங்க. அவர் போய் வண்டியில் ஏறாரு பாருங்க, அருள்நிதி. சரிங்க, இப்போ நான் வந்துங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேனுங்க. எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறது இன்டர்வியூ கொடுப்பாங்களாட்டிருக்குது. யாரும் வந்திருப்பாங்களாட்டிருக்குது. அதுக்கு போய் நீங்கள் பஸ்ஸை ரெடி பண்ணணும். பஸ் அங்கே நின்றுட்டுருக்குது. போய் இன்டர்வியூக்கு ரெடி பண்ணோன்னு சிறப்பான சாப்பாடு, பிரியாணி, ஒரு சில்லி சிக்கனு, ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு ரொட்டி. அப்பா காலையிலேருந்து சாப்பிட்லிங்களா? சரியான பசி. ஏறத்துக்கு நல்லா இருந்தது இல்லை? சூப்பராக இருந்தது. சரி, ஆமாம், கொஞ்சம் அவசரத்தில் அது ஒரு சில்லி சிக்கன் அப்படி இருக்கு. சண்டே வில இன்றைக்கி, அதனால். சரிங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேனுங்க, அடுத்து என்ன ப்ரோக்ராம் நடக்குது, என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க கூடி விரைவில். ஓகேங்க, அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சுட்டுங்க. கடைசியாக வந்து இந்த ஆடியோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். இந்த படத்தினுடைய ஆடியோ வந்து இன்றைக்கி லான்ச் ஆகுதுங்க. ஒரு சாங்கு ராசா தீயன்னு சொல்லி, அந்த சாங்குக்கு வேறு, அது என்னது, அது என்னதுங்க, அந்த சில்கு துணி, சில்கு துணி அதை போட்டு ரிப்பன்லாம் போட்டு கட்டி இன்னும் ஆகி போச்சுங்க. அவனாசியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வேறு ப்ரோக்ராம் வந்து திருப்பூர் வச்சுருந்தாங்க. சத்தி தேட்டரு, செவன் தேட்டர்லாம் போகலாங்க. அப்புறம் பார்த்தா சரி, ஆடியோக்கு போகிறதுக்கு சேலத்துக்கு லேட் ஆயிருன்னு சொல்லி உடனே சேலம் போகன்ட்டாங்க. ஆனால் அருள்நிதி அவர் கூட என்ன வண்டி, வெல்ஃபேர், வெல்ஃபேரில் கூட இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவருடைய ஃபுல் இது சொல்லிகிட்டு இருந்தார் காரை பற்றி. அவருக்கு வந்து வெல்ஃபேர் வந்து ஒரு ஸ்போர்ட்டி ஃபீலே இல்லைங்களாம்மா. நல்ல வாகனத்துக்கு ஓட்டம் கூட இல்லைங்களாம்மா. இதே வந்து எக்ஸி 90 இதெல்லாம் வச்சுருந்தா செமையாக ஓட்டுவாராம்மா. ஆனால் இது வந்து ஓட்டவே இல்லையாம்மா. இந்த வண்டியை போக போக லக்ஸூரியாக இருக்குது, நல்ல ஃபீலாக இருக்குதுங்க. ஆனால் என்னங்க அவ்வளோதாங்க 100, அதுக்கு மேலே உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி, மொத்தத்தில் அவர் கூட கிட்டத்தட்ட 1 hour இருக்கும் காரில். வந்து ஃபுல்லாக கார் கதை நிறைய பேசிட்டு, சினிமா கதை பேசிட்டு, அப்புறம் நான் நடித்தது பற்றி எல்லாம் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. காலையில் வந்தோடனே கேட்டார். அது அதை விட சந்தோஷம் எனக்கு இருக்குது. இருக்குது நிறைய விஷயம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொன்ன தெரியுங்களா, காலையில் வந்த உடனே. ஏன்னா உங்களுக்கு நான் போன அந்த பிளாக்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த டைரி பஸ் பிளாக்லேயே. இந்த மாதிரி வந்து அவர் நான் டி பிளாக்குடைய மூவிக்கு போய் நான் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கலான்னு கேட்கும் போதே அவர் வந்து
நாங்க வீடியோ எல்லாம் படக்குன்னு பாக்குறேன்ட்டார். நான் போய் அவரோட ஃபேன் சொல்லலான்ட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி அவரும் வந்துக்கிட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு காலையில வந்த உடனே கால் கும்பிடு போட்டு கை கொடுத்துட்டு உங்களோட இன்டர்வியூ பார்த்தனுங்க அப்படின்னாரு. வந்த உடனே அதுதான் சொன்னார், ஃபேமிலியோட இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்கல்ல நான் பார்த்தனுங்க அப்படின்னாரு. பஸ்ல ஏறிவிட திருப்பி அதே தான் சொன்னார், நான் இன்டர்வியூ பார்த்துருங்க ஃபுல்லாக பார்த்தேன், சூப்பராக இருந்ததுங்க. அதனுடைய செகண்ட் பார்ட் வேற வருது, நான் எப்போ போடுறேன்னு தெரியல, செகண்ட் பார்ட் வேற போடுறேங்க. ஸோ ஃபேமஸ் சூப்பருங்க, ஹம்பிள் பர்சன், வாய்ஸ் தான் சரியான வாய்ஸ் அவருக்கு. எனக்கு பிடிச்சதே அவர்கிட்ட வாய்ஸ். அதுவும் வந்து அந்த அவருக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஃபேனானது வந்து அது இந்த சாங்கில் தான், அந்த எக்ஸ்ஐ ஃபைனலில் வருவார்ல, தனிமை படத்து பேர் ஞாபகம், படத்து பேர் நானும் வந்துட்டேன் டக்குன்னு. சரி இருங்க, ஞாபகம் வந்ததுன்னா நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். அதுலேருந்து தான் அவருக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேனானேன், ரொம்ப பிடிச்ச அவரோட படங்கள்லாம் வந்து கம்பல்சரி நான் பார்த்துருவேன் எப்படி இருந்தாலும். அதனால் உங்களுக்கு மறக்க நல்லது பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம டிஎம்எஃப் வந்து இப்போ வந்து எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் ஆகி போச்சுங்க, திருப்பூர் வருகிறது, அதனால் அவருக்கு அப்படியே சேலம். நாளைக்கு என்ன மதுரை ப்ரோக்ராம் இருக்குது, நம்மளுக்கு இருக்கான்னு தெரியலைங்க மதுரை ப்ரோக்ராம். அதனால் நானும் ரித்திக் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். ஏன்னா ரித்திக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல் இருக்குது இல்லைங்க. இப்போ என்னாச்சு மணி 5 கண்ணு மொழி முழிக்கிறதுக்குள்ள நேரம் காலம் போகிறதே தெரியுது. 4:35 டைம் வந்து அதுக்குள்ளே போயிடுச்சு. மொத்தத்தில் டைரி படம் கூடிய விரைவில் வரப்போகுது, 26 ஆகஸ்ட். ஆனால் இந்த வீடியோ இன்றைக்கி 26 முன்னாடி தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க நம்ம டிஎம்எஃப் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல த்ரில்லர் ஜானர் தான் எந்தளவுக்கு இருக்கு, நானும் எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ஏன்னா இவருடைய படங்கள் எல்லாமே ஒரு சில த்ரில்லர் ஜானர் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோடது. சரிங்க, நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் சண்டே அன்னைக்கு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பாய், டிஎம்எஃப்.